அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிநாதனுடைய பெயர்ச்சி. மற்ற கிரகங்கள்லாம் பெயர்ச்சி ஆகிறத பற்றி உங்களுக்கு கவலை அவ்வளோ அதிகமாக தேவையில்லை, ஆனால் இவர் உங்கள் ராசிநாதனாக அமைந்து விடுகிறார். எப்பொழுதுமே நான் ஒரு வார்த்தையை சொல்வதுண்டு, ஒரு கிரகம் அந்த மற்ற கிரகங்கள் அந்த ராசிக்கு தரக்கூடிய பலன்களை விட அந்த தன்னுடைய ராசிக்கு தான் அந்த கிரகம் முதல்ல சுப பலன்களை தேடி கொண்டு போய் கொடுக்கும்னு சொல்லுவேன். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் 12வது வீட்டில் அமர்கிறார். இதுக்காக ஒன்றும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12 போய் குரு மறைஞ்சுக்கிறாரு, விரயஸ்தானத்தில் உட்காந்துக்கிறாரு, செலவுகளை ஏற்படுத்துவாரா இப்படின்லாம் மீனராசி என்பவர்கள் ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை. ஏன்னா பின்னாடியே வரக்கூடிய அந்த ராகு கேது பெயர்ச்சி சற்று உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். மீனராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% மீனராசி என்பவர்கள் பலவிதமான பாதிப்புகளில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க எல்லாரும் மீனராசிக்கு சிறப்பாக இருக்கு, அப்படி இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கு, வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்றாங்க. மீனராசி பத்தினி சரியான கணக்கு யார் போட்டாங்க? ஏன்னா ஒரு அவங்களுக்கு 2 சனி கிடையாது, 8 சனி கிடையாது, 2/8 சனி கிடையாது, அவங்க சிறப்பாக இருக்காங்க. எப்படி சிறப்பாக இருப்பாங்க? மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே வெளியில் சொல்ல முடியாத, போனால் ஸ்மைலிங்காக அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க, ஆனாலும் அவர்களுக்குள்ள நிறைய விஷயங்களும் ஆரோக்கிய குறைவுகள் இருந்திருக்கும், மனசில் பயம் இருந்திருக்கும், விரயங்கள் இருந்திருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ், எக்கச்சக்கமான லாஸ், அது பண விரயமாக இருக்கலாம், ஜாப் லாஸாக இருக்கலாம், உறவு முறைகளை இழந்திருக்கலாம், மீட்க முடியாத சில விஷயங்கள் லாஸ் ஆகியிருக்கலாம். இப்படி பல விஷயங்களில், பல இடங்களில் மீனராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. சரிங்க சாமி, நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டாக்கா, கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே, காலம் அப்படியே இருந்து விடாது, நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எங்கள் ராசிநாதன் தான் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு, விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு, அவனால் எப்படி அனுகூலம் செய்ய முடியும்? தனக்கு 2வது வீடாக ராசி ஸ்தானத்தை ஒரு எப்பவுமே 2வது ஒரு பார்வைக்கு ஒரு 20% ஒரு மார்க் உண்டு.
அப்ப குருக்கு இரண்டா உங்களுக்கு மீனத்துக்கு வேண்டுமானால் பன்னெண்டாவது இடத்திலே குரு பகவான் கும்பத்துல அமர்ந்திருக்கலாம். ஆனால் அமர்ந்திருக்க கூடிய குருக்கு மீனம் இரண்டாவது வீடாக அமைந்து விடுகிறது. அப்போ நிச்சயம் 20% சுப பலன்களை மீனராசிக்கு இவர் வழங்குவார். அந்த 20% அவர் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்தாலே போதுமானது என்று நான் சொல்றேன். அந்த 20% நன்மையே உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காகவும் இந்த குரு பகவான் நன்மையை செய்வார். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. சரிங்கசாமி, அந்த 20% பலன்கள் எனக்கு கிடைக்கணும், என்னுடைய பிசினஸ் நல்லபடியாக இருக்கணும். சரிங்க சார், வருமானம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும். வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க, வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வருமானம் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, கடன் சுமைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள், புதுசாக லோன் போகாதீங்க, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்து, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பு. பொதுவாக மீனராசி அன்பர்களே, மற்ற ராசி அன்பர்கள் பிராயச்சித்தம் பரிகாரங்கள்லாம் செய்வதை விட, இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் சொன்னதை போல, மீனராசி அன்பர்கள் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்துக்கணும். கண்டிப்பா மற்ற ராசி அன்பர்கள் செய்வதை விட தங்களுடைய ராசிநாதன் தனக்கு 2 பலன்களாக அமர்கின்ற காரணத்தினாலே அந்த 2ம் பாவத்துடைய நற்பலன்கள், சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த 2ம் பாவத்துடைய சுப பலன்கள் மீனராசிக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயம் கட்டாயம் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். குரு பகவானை பிரார்த்தனை செய்வீர்களே ஆனால் இன்னும் கூட அவர் மனமிறங்கி அவருடைய பார்வை படுமையானால் எப்பேற்பட்ட கொடிய விஷயங்களும் தூள் தூளாகிவிடும், உங்களுடைய துன்பங்கள் விலகிவிடும். மீனராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு. வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், பொதுவாக நம்ம பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டால், அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் இன்னும் கூட தெளிவான சுப பலன்களை, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும் மீனராசி அன்பர்களே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம் எப்படி இருக்கும், கடன் சுமைகள் எப்படி இருக்கும், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இதெல்லாம் சாமி என்ன முடிவு வரும், இந்த கோர்ட்டு கேஸ் இருக்குது, சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்குது, பணம் கொடுத்த விஷயத்தில் இருக்குது, டாக்குமெண்ட் ப்ராப்ளத்தில் இருக்குது, பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன சால்வ் ஆகுமா, எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமானு கேட்டாக்கா, நிச்சயமாக உங்களுக்கு அதெல்லாம் ஃபேவரபுளான முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த 2மே அவரவர்கள் ஜாதக கர்மா பிரகாரம் குருவுடைய பார்வை சற்று குறைவாக இருக்கின்ற காரணத்தினால அவரவர்களுடைய ஜாதக கர்மா பிரகாரம் அமையும். ஆனாலுமே கூட மறுசுழற்சி முறையில், மாத சுழற்சி முறையிலே வருகின்ற பார்வை பாதங்களை கணக்கு வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக திருமண யோகம் மீனராசிக்கு கைகூடும், குழந்தை பாக்கியமும் ஏற்படும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதை போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் 14ம் தேதி நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயசித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, என்ன இதற்கான பிரார்த்தனை, உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து
இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.